இவ வந்து கிளையன்ட் பிடிக்கிறதுக்கு அந்த நைட்ல அந்த பார்க்ல வந்து இந்த பாட்டை பாடுறான். பின்னாடி போறான், அந்த நீங்க கூகுள்ல அந்த சீனை போட்டு பாருங்க. மைதா ரகுமான் அந்த கண்ணிலேயே பேசுவான், ஜானக்கா துணே கஹி ஜானக்கா மெய்னே சுமி. காதல் வரலும் போல கிறிஸ்து குஷ்பு பிரபு திருமணம்னு ஹெட்லைன்ஸ் ஹெட்லைன்ஸ் வந்து அதுக்கப்புறம் பெரிய ரகளை. சில படங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக போச்சு, சின்ன தம்பி போன்ற படங்கள்லாம் சூப்பர் ஹிட். பிரபுனுடைய முதல் மனைவி குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து பெருசாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு தகவல். அன்னைக்கு வந்து படங்களில் வந்து முத்த காட்சிகள் வந்து தைரியமாக நடித்த நடிகை அவங்க தான். இன்னும் சொல்லப்போனால் இந்தி படங்களில் வந்து அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, ஒரு டைட்டில் எப்படி போட்டாங்கன்னா, அட்டப்பட கட்டுரை வந்து வருது கிஸ்ஸபிள் குஷ்பு அப்படின்னு தான் வந்தது. செய்தி மன நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில பிரபல விமர்சகரான டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சார். சார், 80ஸ்ல பிரபு அண்ட் குஷ்போ இவங்களோட காதல் வந்து எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு? ஹெட்லைன்ஸா வர்ற அளவுக்கு பேசப்பட்டுச்சு. திருமணம்னே போட்டாங்க, காதல் வரலும் போல குஷ்பு பிரபு திருமணம்னு ஹெட்லைன்ஸே ஹெட்லைன்ஸ் வந்து அதுக்கப்புறம் பெரிய ரகளை எல்லாம் அது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ சொன்னாங்க. அன்னைக்கு பத்திரிகைகள் அது ரொம்ப பிரபலம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளார பெரிய ரகளை எல்லாம் நடந்து, ஏன்னா பிரபு ஏற்கனவே திருமணமானவர், குழந்தைகள்லாம் இருக்காங்க. நிறைய படங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் ஜோடி, அதான் வழக்கமா ரெகுலர் ஹீரோ ஹீரோயின் வரும்போது. சில படங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக போச்சு, சின்ன தம்பி போன்ற படங்கள்லாம் சூப்பர் ஹிட். பட் அன்னைக்கு வந்து குஷ்பு வந்து மச் இன் டிமாண்ட். ஒவ்வொரு எல்லா ஹீரோவுக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குஷ்புக்கு கோயில் கட்டுற அளவுக்கு நம்ம ஊருக்காரனுங்க வெறி பிடிச்ச அலைஞ்சாருங்க. கொண்டையிலே தாளம்பு குஷ்பு குஷ்புன்னு ரஜினியே பாடி, ரஜினி சூப்பர் ஸ்டார்னு அவரை தூக்கி தாளில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவரே வந்து குஷ்புவை பாராட்டி பாடுற மாதிரி பாட்டெல்லாம் வைக்கிற அளவுக்கு குஷ்பு அப்போ இன்றைக்கி பாப்புலரு. அந்த நேரத்தில் அந்த கல்யாணம் நடந்தது, அப்புறம் அது தெரியாது எந்த காரணத்தினாலும் அது பிரிஞ்சது, அவங்க பிரிஞ்சு. அது அதுக்கப்புறமா நான் படத்தில் வர்ற ஒரு படத்தில் நடித்தாருன்னு நினைக்கிறேன். அது அன்னைக்கு எல்லா பத்திரிகைகளுமே டாப் நியூஸ். அது அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு திருமணம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சினிமா துறையில். அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து சிவாஜி சார் வந்து பிரபுவோட திருமணத்துக்கு தடையை கொடுத்தாரு? அது அவங்க அது எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியாது. ஓகே. பிரபுனுடைய முதல் மனைவி குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து பெருசாக அப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு தகவல் இருந்தது. அதுக்கு மேலே அதெல்லாம் அதுக்கு மேலே போனால் அது அவங்க சொந்த விஷயங்கள். குஷ்பு பிரபு காதல் வரலும் பொது விஷயம். அது முடிஞ்சதுக்கான காரணங்கள் வந்து ரெண்டு பேத்துக்குள்ளார மனசு வேறுபட்டு பிரிஞ்சாங்க அப்படி இப்படின்னு எதாவது இருந்ததுன்னா அது சொல்லலாம். அதெல்லாம் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளார நடந்த விஷயங்கள் வந்து நம்ம பேசும்போது அதை அவங்க குடும்ப விஷயம், அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு இது கிடையாது. ஏன்னா பிரபுவும் குஷ்புவும் தான் சினிமாக்காரர்கள், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க சினிமாக்காரர்கள் இல்லை, அவங்க மனைவியெல்லாம் இல்லை. அதனால் அதை பற்றி பேச முடியாது. அது வந்து குடும்பத்தில் நடந்த பல பிரச்சனைகளில் அந்த திருமணம் கேன்சல் ஆகி போச்சு. அதை ஹெட்லைன்ஸாக போட்டு தலைப்பு செய்தியாக போட்டு அந்த பத்திரிக்கை அது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அப்போ அந்த செய்தியை அவங்களா கொடுத்து தான் நாங்கள் போட்டோன்னு சொல்லி சில விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த செய்தி தலைப்பு செய்தியாக வந்ததே பொய்ன்னு வரும்போது அந்த பத்திரிக்கையினுடைய இதை சேர்ந்து அடிபட்டுச்சு. இது மாதிரி பொய் தகவல் கொடுத்துட்டாங்க, அப்புறம் அவங்க சொல்லி அவங்களே கொடுத்து அவங்களே கொடுத்த இதைத்தான் நாங்கள் போட்டோம் அப்படின்லாம் அவங்க வந்து சில விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது இப்போ நீங்கள் சொல்லி தான் இப்போ என்ன மாதிரி கேள்விகளுக்கு தான் அதை ஞாபகம் இருக்கும்போது குஷ்புவே இன்றைக்கி அரசியல்வாதியாக தான் பல கட்சி தலைவியாக சர்வ கட்சி தலைவியாக இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இருந்துட்டு போயிட்டாங்க, அதனால் சர்வ கட்சி தலைவி அந்த அளவுக்கு அவங்க அதில் போயிட்டதுனால அவங்களுடைய சினிமா வாழ்க்கை வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு குஷ்புவையாக இருந்து இப்பவுமே அவங்க நல்லா இதை தான் எல்லாருக்குமே தெரியும். நல்லா இருக்கலாங்கிறது வேற. இப்போ சரோஜதி போட்டிங்கன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் கூட பார்த்த மாதிரி தான் இருக்கிறாங்க, அதனால அவங்கள ஹீரோயினை போட்டுக்க முடியுமா? இப்போ நாங்களே பார்த்தா ஏமா அவனுக்கு வயசாகி போச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கூடாதுன்னு சொல்கிற அளவில் தான் இருக்கேன். ஆனால் அன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளைகளை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்காங்க. என் தோற்றத்தில் தோற்ற பொழிவில் எந்த மாறுதல் இல்லை, அதுக்காக சரோஜதி போட முடியாது. இன்னைக்கு இன்னைக்கு வர்ற ஸ்டார் நாளைக்கு இல்லைங்கிற அளவில் இன்னைக்கு வந்து வேக வேகமாக மாறிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாப்பா நிறைய காலத்துக்கெல்லாம் இனிமேல் வந்து ஒரு நடிகர்களோ நடிகைகளோ
எக்ஸ்ட்ராடினரியா இருந்தாலும் இவ இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால நீங்க உங்க ஆசையை எங்களா ஒரு படமாகிற ஒரு ஆளுங்கிற முறையில என்னால ஏத்துக்க முடியாது. மறுபடியும் குஷ்புவா அப்படிங்கிற மறுபடியும் முதல்ல அந்த மாதிரி தான் வரும். அதனால அந்த சான்ஸ் இல்லை, கஷ்டம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய நடிகைகள் இருக்காங்க, ஆனா குறிப்பிட்டு வந்து குஷ்புக்கு மட்டுமே இதுக்கு வந்து கோவில் கட்டினாங்க. அன்னைக்கு அந்த அம்மா அவ்வளவு தூரத்துக்கு பாப்புலரா வந்தது. அதாவது முதல்ல அவங்க வந்து ஹிந்தி படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா வந்தாங்க, அப்புறம் ஹிந்தி படங்கள்ல இதுல ரெண்டு மூணு நடிச்சுட்டு அப்புறம் தமிழுக்கு வந்தாங்க. அன்னைக்கு வந்த படங்கள்ல வந்து முத்த காட்சிகள் வந்து தைரியமா நடிச்ச நடிகை அவங்க தான். இன்னும் சொல்ல போனா ஹிந்தி படங்கள்ல வந்து அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, ஒரு டைட்டில் எப்படி போட்டாங்கன்னா, அட்டப்பட கட்டுரை வந்து வருது கிஸ்ஸபிள் குஷ்பு அப்படின்னு தான் வந்தது. வேற எந்த நடிகையும் ஏத்துக்காத ஒரு இதை வந்து கிஸ் பண்ற சீன்னாக்கா கிஸ் கிசிங் சீன்ல ஷி நெவர் பாதர், அந்த மாதிரி ஹிந்தி ஃபிலிம்ஸ் எல்லாம் அவங்க அந்த பேரே அவங்களுக்கு கிஸ்ஸபிள் குஷ்பு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேர் இருந்தது. அதுல தான் வந்து ரசிகர்கள் நம்முடைய எண்ணங்களுக்கெல்லாம் அவங்க தான் நிறைவேற்றுறாங்க அங்கிற முறையில் ஆன்மா என்னை போடுற ஆண் ரசிகர்கள்லாம் குஷ்பு குஷ்புன்னு உயிரோட ஆரம்பித்தாங்க. அது கோயில் கட்டுற வரல போச்சு. கோயில் கட்டினாங்களா என்னங்கிறது இது ஒன்று இது பத்திரிகைகள் வந்த தகவல் தானே ஒழிய, அந்த கோயில் எங்கே இருக்குது அதை யார் கட்டினா அதை யார் பார்த்துக்கிட்டாங்கிறது யாருக்கு தெரியாது. கோயில் கட்டினாங்கிற அளவுக்கு அந்த பொண்ணை வந்து பிரசப்படுத்துறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், நல்ல நடிகை, அருமையான நடிகை, வருஷம் 16 போன்ற படங்கள்ல எல்லாம் அவங்க பிரமாதமா. எஸ், வெரி குட் ஆக்டர். இப்போ குஷ்பு வந்து அந்த காலகட்டத்துல வந்து மதம் சார்ந்த ஏதாவது பிரச்சனையை சந்திச்சிருக்காங்களா? அவங்க முஸ்லீம், அவங்க முஸ்லீம்ங்கிறதே யாருக்கும் தெரியாது. அவங்களுடைய ஒரிஜினல் பேர் வந்து நுக்கத்தோ என்னமாதான் அவங்க பேர், முஸ்லீம் அவங்க, அதுவே யாருக்கும் தெரியாது. அவங்க குஷ்புங்கிற பேர்ல அவங்க வந்தாங்க, குஷ்பு அவ்வளவுதான். மதம் இன்னைக்கு தாம்மா இந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி வரலாம் இந்த மதத்தை அவன் பேசிக்கிட்டு இருந்தான், இவனுங்க வந்த பிறந்தான இந்த மதங்கிற இளவெல்லாம் வராரு. இன்னைக்கு விஜய் வந்து வெறும் விஜய் அல்ல, ஜோசப் விஜய்னு ஒரு இங்கே இருக்கிற ஒரு ஷர்மா பேசினாலும் அன்னையிலிருந்தான ஆரம்பிச்சு. அது வரலாம் இங்கே யாரு எந்த நடிகர் என்ன இது மதம்னு யாருக்கு தெரியும். ஆர்யான் இருக்கிறாரு, அவர் பேர் தான் ஆர்யா, அவர் உண்மையில ஒரு மலையாளி முஸ்லீம். அவர் எத்தனை பேத்துக்கு தெரியும் கேள்வி? நம்மளா அதெல்லாம் அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல அந்த பேரு வந்து பெண்கள் வந்து அந்த சமூகத்துல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதை எதிர்த்து வந்திருக்காங்க குஷ்பு. இல்ல இல்ல, நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட்டு. அது தென்னிந்தியாவில்தான் வந்து அந்த நீங்க சொல்ற அந்த பர்கா போட்டுக்கிறது, அந்த முஸ்லிம் பெண்கள் வெளியே வராம இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து இங்கதான் இருந்தது. வடக்குல வந்து அது கொஞ்சம் குறைச்சல். நீங்க பாத்தீங்கன்னா மிக பிரபலமான நடிகைகள் மதுபாலா, வட இந்தியாவே தூக்கி போட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு நடிகை. அதே மாதிரி வைதா ரகமான், நம்ம ஊருக்கார பொண்ணு, கும்பகோணத்துக்காரர், சுத்தமான தமிழ் பொண்ணு. ஆனா அன்னைக்கு தமிழ்நாட்டுல அவ்வளவு ஒரு இதா இருக்கு மத சார்பான ஒரு இந்த மாதிரியான ஒரு பெண், ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு பெண் டான்ஸ் ஆடி பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணாங்க. முஸ்லீம் ஆச்சாரமான ஒரு, அதாவது முஸ்லீம் ஆச்சாரத்தை கடைபிடிக்கிற ஒரு பெண் பரதநாட்டியத்தை இது பண்ணாங்க. பரதநாட்டியம் நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மதம் சார்ந்தது. கிருஷ்ணாடி போல கண்ணனை பத்திய பாடல்களும் சிவனை பத்திய பாடல்களும் இப்படித்தான் அதுல இருக்கும். எல்லாமே மதச்சார்பு உள்ள பாடல்களா இருக்கும். அதுல வந்து ஒரு முஸ்லீம் பெண் வந்து பரதநாட்டிய உடைகளை போட்டு பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ற அளவுல அவங்க வந்தாங்க. தெலுங்கு படத்துலதான் வந்தாங்க, ரோஜுலு மாராயிங்கிற படத்துல வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ போனாங்க, ஒரு ஹிந்தி படத்துக்குள்ளார நுழைஞ்சாங்க, நம்பர் ஒன் ஸ்டாரா மாறினாங்க. அங்க அந்த இதே இல்லை. தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் ஒரு முஸ்லீம் பெண் நடிக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் பெண் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வடக்குக்கு போனபோது எங்களுக்கே தெரியாது. அதாவது ஒரு சில அற்புதமான படங்கள், பியாசான்னு ஒரு படம் வந்தது, அதுல அவங்க வந்து ஒரு விலைமா தான் நடிப்பாங்க. ஜானகா ஜானேகா துனே கஹின்னு ஒரு பாட்டு பாடிட்டு அவங்க பாடிக்கிட்டு போவாங்க. அந்த பாடலை எழுதின கவிஞன் அந்த பார்க்கில் படுத்திருப்பான். நாம் எழுதின கவிதையாச்சு, இதை எவ்வளோ பாடிக்கிட்டு போகிறாளே, நான் அந்த அந்த கவிதை வச்சிருந்த அந்த புக்கு தொலைஞ்சு போயிட்டு அதை தேடிக்கிட்டு அந்த ஷோ அப்படியே அங்கே படுத்திருப்பான். அந்த பாட்டை கேட்டு இப்படி திரும்புவான். நைட்டு சீன் நைட்டில் எழ வர்ற மாதிரி இவன் வந்து கிளையன்ட் பிடிக்கிறதுக்கு அந்த நைட்டில் அந்த பார்க்கில் வந்து இந்த பாட்டை பாடுறான்.
பின்னாடி போறான். அந்த நீங்க கூகுள்ல அந்த சீனை போட்டு பாருங்க, வயதாரகமான அந்த கண்ணிலேயே பேசுவாங்க. அந்த ஜானக்கா துணை ககி ஜானக்கா மெய்னே சுனி பாத்தே குச்சி பன்கை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அப்பேற்பட்ட பாட்டு. எஸ்டி பர்மன் பூந்து விளையாடிப்பார். குருதத் அப்படியே பின்னாடி தொடர்ந்து போவார். இவன் நினைச்சுக்கோனா நம்ம ரைட், இன்னைக்கு நமக்கு ஒரு கிளையண்ட் கிடைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவ போவா. இவன் போறான்னா நம்ம கவிதையை பாடிட்டு எவ்வளவு ஒருத்தி போறாள், நம்ம புக்கு கிடைக்குங்கிற இதுல இவன் போயிட்டு இருப்பான். அந்த அந்த சீன்ல நின்னாங்கம்மா. அதுக்கப்புறம் அவரே எடுத்த குருதத்தே எடுத்த சௌதுவிங்கா சாந்துன்னு ஒரு படம், அதுல சௌதுவிங்கா சாந்து ஹோ யால் தாஃப் ஹோ அப்படின்னு ஒரு பாட்டு, அதுல அந்த வயதாரகமான காட்டுவாங்க. அவங்க படுத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த தூங்கும் போது அந்த முகம் அவ்வளவு அவ்வளவு 14 நிலவு மாதிரி முகம் இருக்குதுன்னா அவன் பாட்டு பாடுறான். அது மாதிரி முஸ்லீம் பெண்ணா இருந்து வடங்க வடங்க தூக்கி அடிச்சாங்க. நேர்ல பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா, குள்ளம் டார்க்கு, டார்க்னா கரையில் நிற்க மாட்டாங்க, மாநிறம் ஒரு இவங்களா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால வடக்குல இருந்து அவங்க வந்த போது அவங்க அங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க ஸ்டாரா குஷ்பு. இங்க தெற்குக்கு வரும்போது அவங்க நம்ம வந்து வடநாட்டுல இருந்து வந்து ஒரு பெண்ணு தான் நம்ம பார்த்தோம், ஒளியே ஒரு முஸ்லீம் பெண் வந்ததாக நம்ம பார்க்கல. அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஒருவேளை அவங்க குடும்பத்தில் இது இருந்ததோ என்னமோ அது தெரியாது. சினிமாவை பொறுத்தவரை நம்ம அதை பார்க்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் மைக்கேல் மதன காமராஜன் போடுற படங்கள் எல்லாம் நல்ல ஒரு நடிகை தான். அவங்க கடைசியா வந்துட்டு எப்படி குஷ்பு வந்துட்டு சுந்தர்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் அதேதான். இங்க ஒரு அடி விழுந்தது, சரி அந்த கோபத்துல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும், நீதான் உன்னதான் இது பண்ணுவாங்களா, எனக்கு ஆள் இல்லையா பாரு அப்படிங்கிற மாதிரி தான் போனோம்.